அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தினமொரு தகவல், அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் வந்து ஜீவன் ஆனந்த் அப்படிங்கிற திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். எல்லாருமே ஒரு வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமா பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும். இந்த வசனத்துக்கு உண்டான பாலிசி பத்தி தான் நம்ம இன்னைக்கு தகவலை பார்க்க போறோம். பாலிசியோட பேர் வந்து நியூ ஜீவன் ஆனந்த். இது எல்ஐசி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். அது ஓல்டு ஒயின் இன் அ கோல்டு பாட்டில் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இது ஒரு பழமையான ஒரு பாலிசி, ஆனா புது வடிவத்தில் வச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள அனைத்து வாடிக்கையாளருக்கும் இந்த திட்டத்தை கொடுக்கலாம். இதுல பணம் கட்டுற காலம், அதாவது பாலிசி காலம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த காலம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15 வருஷம் தேர்ந்தெடுக்கணும், அதிகபட்சம் 35 வருஷம். இதுக்குள்ள ஏதோ ஒரு வருடத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ 18 முதல் 50 வயது வரை உள்ள நபர் இந்த 15 வருடம், அதிகபட்சம் 35 வருடம், இதுக்குள்ள ஏதோ ஒரு வருடத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். அந்த தேர்ந்தெடுத்த வருடத்துல நம்ம பிரிச்சு பிரிச்சு கட்ட போறோம். இதோட தவணை முறை பாத்தீங்கன்னா வழக்கம் போல மாதம், 3 மாதம், 6 மாதம், வருடம் இப்படிங்கிற மாதிரி 4 முறையில எந்த முறையில வேணாலும் இந்த தேர்ந்தெடுத்த தொகையை பிரிச்சு கட்டுறோம். இதுல குறைஞ்சபட்ச காப்பீட்டு தொகை, நம்ம எடுக்க வேண்டிய குறைந்தபட்ச காப்பீட்டு தொகைன்னு பாத்துட்டீங்கன்னா 1 லட்சம், அதிகபட்சம்னு பாத்துட்டீங்கன்னா அந்த வாடிக்கையாளரோட வருமானத்தை வசதியை பொறுத்து. ஸோ 1 லட்சத்து முதல் எவ்வளவு வேணாலும் அந்த வாடிக்கையாளரை பொறுத்து எடுக்கலாம். இந்த பாலிசியோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இது ஒரு எண்டோமெண்ட் திட்டம், எண்டோமெண்ட் வகையான திட்டம். எண்டோமெண்ட் வகை அப்படின்னா என்னன்னா, ஒருவேளை பாலிசி முதிர்வு அடைஞ்சால் அந்த முதிர்வு பயன் அந்த வாடிக்கையாளருக்கு வந்து சேர்ந்துடும். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் வாடிக்கையாளர் இறந்து விட்டால் இறப்பு பயன் அந்த குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் எண்டோமெண்ட் வகையான திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது எண்டோமெண்ட் வகையான திட்டம் மட்டுமல்ல, இது கூட வந்து முழு ஆயுள் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பின்னாடி விளக்கி நான் சொல்றேன். எண்டோமெண்ட் மற்றும் முழு ஆயுள் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம். வேற என்ன இந்த பாலிசியோட சிறப்பு அம்சம் அப்படின்னா, ஒரு 2 வருடத்துக்கு அப்புறம் தேவைப்பட்டால் கடன் வாங்கிக்கலாம். தேவைப்பட்டால் இதுல செலுத்துற பிரீமியம் பாத்தீங்கன்னா, நம்ம 80C அப்படிங்கிற இன்கம் டாக்ஸ் சட்டத்துல நம்ம வரி விலக்கு உண்டு. நம்ம இந்த பாலிசிக்குன்னு எவ்வளவு பிரீமியம் கட்டுறோமோ அந்த பிரீமியத்தை வந்து 80C அப்படிங்கிற செக்ஷன்ல நம்ம வரி விலக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த பாலிசியில வர முதிர்வு தொகை பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் சட்டம் செக்ஷன் 10(10)(d) அந்த சட்டம் பிரகாரம் நம்ம அதுக்கும் முதிர்வு தொகைக்கும் ஒரு வரி விலக்கு வாங்கிக்கலாம். சரி, இதோட முதிர்வு பயன் எப்படி தராங்க, இந்த பாலிசி எடுக்கிறவங்களுக்கு முதிர்வு பயன் எப்படி தராங்க அப்படின்னா, அவர் எத்தனை ரூபாய் காப்பீட்டு தொகை எடுத்திருக்கிறாரோ, உதாரணம் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், அவருக்கு நீங்க அந்த வாடிக்கையாளர் வந்து எத்தனை ரூபாய் தொகைக்கு இந்த காப்பீட்டு தொகை எடுத்திருக்கிறாரோ அந்த தொகை கேரண்டியா கிடைச்சிரும். அந்த தொகை போக வருட வருடம் அந்த நபருக்கு அந்த பாலிசியில என்ன போனஸ் சேர்ந்திருக்கோ அந்த போனஸும் தந்துருவாங்க. அது கூட இறுதி போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இறுதி கூட்டு போனஸ் அப்படிம்பாங்க, அதாவது இங்கிலீஷ்ல ஃபைனல் அடிஷன் போனஸ், அந்த தொகையும் சேர்த்து தருவாங்க. ஒரு 15 வருடத்துக்கு மேல ஆகிற பாலிசிக்கு அந்த தொகை தருவாங்க, அதையும் சேர்த்து தருவாங்க. அப்ப இதோட முதிர் தொகை எப்படி தராங்க, அவர் எடுத்திருக்கிற அந்த கேரண்டியான அந்த காப்பீட்டு தொகையும், அந்த காப்பீட்டு தொகைக்கு உண்டான வருட வருடம் சேர்ந்திருக்கிற போனஸ் தொகையும், அது கூட கூடுதல் போனஸ் தொகை, இந்த மூணு சேர்த்தி அந்த முதிர்வு தொகையை அந்த பாலிசி முடிகிறப்ப, அவர் ஒருவேளை 20 வருஷம் எடுத்திருக்கிறாருனா அந்த 20வது வருடம், ஒருவேளை 30 வருஷம் எடுத்திருக்காரு 30வது வருடம், இந்த மாதிரி அந்த காலம் முடிகிறப்ப தந்துடுறாங்க. இதோட இறப்பு பயன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த பாலிசி எடுக்கிற வாடிக்கையாளரோட இறப்பு பயன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இறப்பு காப்பீட்டு தொகை அது கூட போனஸ், இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுத்துறாங்க. இறப்பு காப்பீட்டு தொகை அது கூட போனஸ், அதாவது டெத் சம் அஷூர்ட் பிளஸ் போனஸ் ரெண்டையும் கொடுத்துறாங்க. இந்த இறப்பு காப்பீட்டு தொகை எப்படி வரைமுறை செய்யறாங்க அப்படின்னா, மூணு வகையில வரைமுறை செய்யறாங்க. அதாவது அந்த நபர் எடுத்திருக்கிற காப்பீட்டு தொகையில 125%, அதாவது 125% ஆஃப் த சம் அஷூர். அவர் இப்ப உதாரணத்துக்கு 1 லட்சம் பாலிசி எடுத்திருக்கிறாருன்னா, அந்த 1 லட்சத்துக்கு 125% பாத்துட்டீங்கன்னா 1.5 லட்சம். அப்ப இந்த 1.5 லட்சம் இது ஒரு கணக்கு தனியா வச்சுக்கோங்க, 1.5 லட்சம்ங்கறத. அடுத்து அவர் இதுவரைக்கும் எவ்வளவு பிரீமியம் செலுத்தியிருக்காரோ அதுல 10 மடங்கு, 100, இப்ப உதாரணத்துக்கு 100 இறப்பு காப்பீடு தொகையும் போனஸும் கொடுத்துறாங்க. அந்த பாலிசிதாரர் அந்த காலத்துக்குள்ள ஒருவேளை இறப்பு ஏற்பட்டால் அந்த குடும்பத்துக்கு நாமினிக்கு
இறப்பு காப்பீட்டு தொகையும் போனஸும் கொடுத்துறாங்க. இந்த இறப்பு காப்பீட்டு தொகை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, அதுல ஒரு மூணு கால்குலேஷன் பண்றாங்க. அதாவது அவர் எத்தனை ரூபாய் காப்பீட்டு தொகை எடுத்திருக்கிறாரோ அந்த காப்பீட்டு தொகையிலிருந்து 125%, உதாரணத்துக்கு 100,000 ரூபாய் பாலிசி வச்சுக்கோங்க, சம்மஷூ காப்பீட்டு தொகை, அப்ப அதுக்கு 1.5 லட்சம். இது ஒரு பகுதி, இதோ கால்குலேஷன் வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது, அவரு இறப்பு வரை எவ்வளவு பிரீமியம் செலுத்தி இருக்கிறாரோ அந்த பிரீமியத்திலிருந்து 105%, இது ஒரு கால்குலேஷன். இது ரெண்டாவது. மூணாவது, அவர் வருஷம் எவ்வளவு பிரீமியம் கட்டுறாரோ அந்த பிரீமியத்துல டாக்ஸ் ஜிஎஸ்டி மட்டும் கழிச்சுட்டு நிகர பிரீமியம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரீமியத்துக்கு 10 மடங்கு, இது ஒரு கால்குலேஷன். இந்த மூணு கால்குலேஷன்ல எது அதிகமா இருக்கோ அதை அந்த குடும்பத்துக்கு டெத் சமச்சூர் இறப்பு காப்பீட்டு தொகையை கொடுத்துறாங்க. அது போக அந்த போனஸ் அந்த இறப்பு வரைக்கும் உண்டான வருடத்துக்கு உண்டான போனஸை கொடுத்துறாங்க. இது இறப்பு காப்பீட்டு தொகை. சரி, இந்த பாலிசியோட சிறப்பம்சமே என்ன அப்படின்னா, இப்ப மத்த பாலிசி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஆரம்பிக்குதுன்னா மெச்சூரிட்டியோட முடிஞ்சிடும். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட், பாலிசிதாரருக்கும் எல்ஐசி நிறுவனத்துக்கும் நடக்கிற ஒரு கான்ட்ராக்ட். அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த கான்ட்ராக்ட் முடிகிறப்ப அந்த பாண்டை வாங்கி வச்சுட்டு கிளைமை செட்டில் பண்ணிடுறாங்க. அதுக்கும் அந்த கான்ட்ராக்ட் வந்து கஸ்டமருக்கும் அந்த எல்ஐசி ஆபீஸ்க்கு கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிருது. ஆனா இந்த பாலிசியில மட்டும் கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகாது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த முதிர்வு தொகை வாங்குறீங்க பாத்தீங்களா, அந்த 20 வருஷம் 18 வருஷம் எத்தனை வருஷம் தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அந்த தேர்ந்தெடுத்த வருஷத்துல அந்த முதிர்வு பயன் வர்றப்ப அந்த பாண்ட் எல்லாம் வாங்கிட்டு அவருக்குண்டான கிளைம் எல்லாம் என்ன மெச்சூரிட்டி அமௌண்ட் அதை பேங்க் அக்கௌண்ட்ல செட்டில் பண்ணிட்டு என்டோர்ஸ்மெண்ட் பண்ணி திருப்பி அந்த பாண்டை கஸ்டமர் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. எதுக்கு இதை திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வாடிக்கையாளர் அந்த முதிர்வுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் இறக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அந்த இறக்குற சூழ்நிலை மறுபடியும் ஒரு காப்பீட்டு தொகையை அந்த அந்த குடும்பத்துக்கு தந்துடுறாங்க. புரியுதுங்களா? அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் போக அந்த வாடிக்கையாளர் எப்போது இறப்பு ஏற்பட்டாலும் மீண்டும் ஒரு காப்பீட்டு தொகையை அந்த வாடிக்கையாளருக்கு நாமினிக்கு கொடுத்துறாங்க. அதனால இந்த வசனம் வந்து வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும், அப்ப பாடுபட்டு சம்பாதிக்கிற நம்ம வாழும் போது அதோட காப்பீட்டு தொகையை நம்ம வாங்கிடுறோம் மெச்சூரிட்டி டைம்ல. வாழ்க்கைக்கு பிறகு நம்ம மெச்சூரிட்டிக்கு அப்புறம் நம்ம குடும்பம் வந்து அந்த நாமினி வந்து அந்த காப்பீட்டு தொகையை இன்னொரு காப்பீட்டு தொகை வாங்குது. சோ சொல்ல போனா இது டபுள் இன்கம் பெனிஃபிட்னு சொல்லலாம். இது ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்த காப்பீட்டு தொகை இந்த திட்டத்துல ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு 30 வயசு நபர் ஒரு 21 வருஷம் பாலிசி எடுக்கிறார். ஒரு 30 வயசு நபர் 21 வருஷம் பணம் செலுத்துற மாதிரி ஒரு காப்பீட்டு தொகை எடுக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா வருஷம் ஒரு 28,000 கட்டுற மாதிரி வரும் பிரீமியம். ஒரு 30 வயசு நபர் ஒரு 21 வருடம் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவரோட வயசுக்கு 28,327 ரூபாய் வரும் அவரோட ஆண்டு பிரீமியம். அப்ப ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 76 ரூபாய் கணக்கு வரும். ஒரு ரவுண்ட் பண்ணி சொல்லலாம், ஒரு 75 ரூபாய், ஒரு நாளைக்கு ஒரு 75 ரூபாய்ங்கிற அவரோட கணக்கு. அப்ப இந்த 75 ரூபாய் என்ன பண்றாரு, வருடமோ 6 மாதமோ 3 மாதமோ அப்படிங்கிற கணக்குல சேமிச்சு வச்சுட்டே வராரு. இப்படி சேமிச்சு வச்சுட்டு வர்றப்ப 21 வருட முறியறப்ப அவருக்கு தோராயமாக ஒரு 11 லட்சம் எல்ஐசி கொடுக்குது. இந்த 11 லட்சம்ங்கிறது எப்படி கொடுக்குது அப்படின்னா, அவர் எடுத்திருக்கிற காப்பீட்டு தொகை, நான் இந்த உதாரணத்துக்கு வந்து ஒரு 5 லட்சம் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த 5 லட்சம் ரூபாய் பாலிசி எடுக்கிற ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் போனஸ், இந்த கூடுதல் போனஸ் இந்த ரெகுலர் போனஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 6 லட்சம். அப்ப 5 + 6 ஒரு 11 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தோட அந்த பாலிசிதாரரோட வங்கி கணக்குல வந்து சேருது. எப்ப 21 வருஷம் முடியறப்ப. இப்ப என்ன பண்றாங்க, பாண்டை திருப்பி கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாண்டை பத்திரமா வச்சிருக்காங்க. அந்த நபருக்கு அப்ப வயசு என்ன இருக்கும், 30 வயசு நபர், அந்த நபருக்கு வந்து ஒரு 51 வயசு இருக்கும் இந்த முதிர்வு தொகை வாங்குறப்ப. இந்த 51 வயசுக்கு அப்புறம் எப்ப இறப்பு ஏற்பட்டாலும் அந்த வாடிக்கையாளரோட அந்த பாலிசிதாரரோட நாமினிக்கு மறுபடியும் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. நான் எடுத்துருக்க உதாரணம் 5 லட்சம் ரூபாய் சம்மஷூர், அதாவது 5 லட்சம் ரூபாய் கொடுத்துறாங்க. அப்ப அங்க ஒரு 11 லட்சம், இங்க ஒரு 5 லட்சம், தோராயமா ஒரு 16 லட்சம் அந்த பாலிசியோட பெனிஃபிட் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து சேரும். அவர் செலுத்தி இருக்க பிரீமியம் பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ல இந்த எக்ஸாம்பிள்ல இந்த 5 லட்சம் ரூபாய் கஸ்டமர் வந்து ஒரு 580,000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும் வருட பிரீமியம் எடுத்தாருமா. சோ அப்ப 582 கட்டி அந்த 582 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டி ஃபுல் ரிஸ்க் கவரேஜ் வாங்குறாரு. இதுல விபத்து பயணம் இருக்கு. இப்ப நான் அந்த பாலிசிதாரர் இறப்பு பயன் சொன்ன பாத்தீங்களா, விபத்து பயன் எடுக்கிறப்ப என்ன நடக்கும்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற அந்த மூணு கால்குலேஷன் சொன்ன பாத்தீங்களா, அது கூட இன்னொரு 5 லட்சம் சேர்ந்து தருவாங்க விபத்து பயன். ஆல்ரெடி நான் ஒரு மூணு கால்குலேஷன் பேசணும் பாத்தீங்களா, அதாவது டெத் சம் அஷ்யூர் ஒன்று பேசினேன், அதாவது அவர் கட்டுற பிரீமியத்திலிருந்து 105% அல்லது அவர் எடுக்கிற ஆனுவல் பிரீமியத்திலிருந்து 10 டைம்ஸ் அல்லது அவர் எடுத்திருக்கிற காப்பீட்டு தொகையிலிருந்து 105%, இந்த மூணுல எது அதிகமா அதை கொடுத்துருவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அது கூட போனஸ் இந்த கால்குலேஷன்ல போக கூடுதலா இன்னொரு 5 லட்சம் கொடுத்துருப்பாங்க அவர் 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகை எடுத்திருந்தாங்க. சோ இது விபத்து பயன் தான். சோ இந்த திட்டம் வந்து மிகவும் அற்புதமான திட்டம், பழமையான திட்டம், எல்ஐசியில விற்பனையாகிற டாப் 5 திட்டத்துல இதுவும் ஒரு திட்டம். சோ அதனால இந்த திட்டத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க.
இதை வாடிக்கையாளர் கொண்டு போய் பேசுங்க, அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை, இந்த திட்டத்தில் ஒரு நல்ல ஒரு சமஷூட் ஒரு ப்ரீமியத்தை பேசி அவங்களும் நல்லா இருக்கிற மாதிரி, அந்த நாமினியும் அவங்களுக்கு பின்னாடி அந்த நாமினியும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சமஷூட் கொடுத்து இந்த கால்ஸை முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றொரு தகவலோடு.